الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கணியத்துக்குரிய சகோதரர்களே، மறக்கடிக்கப்பட்ட சுன்னாக்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து மக்களுக்கு மத்தியில் மறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் கவனத்தில் எடுத்து கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய சில சுன்னாக்களை நம்ம தொடராக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் சில சுன்னாக்களை உங்களுக்கு நாங்கள் இனங்காட்டினோம். அதில் முதலாவது இக்காமத்துக்கு பதில் அளிப்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கூறினோம். சில உலமாக்கள் அதானுக்கு பதில் அளிப்பது போன்று இக்காமத்துக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று சொல்வதாகவும், அதற்கு ஆதாரமாக அதானுக்கு பதிலளிப்பது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸை எகாமத்துக்கும் அவர்கள் எடுக்கிறார்கள், எந்த அடிப்படையில் எடுக்கிறார்கள் என்பதை நம்ம தெளிவுபடுத்தினோம். அதே போல் அதானுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து சொல்வது, அவர்களுக்காக வேண்டி வசீலா தேடுவது, இதுவும் கூட நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே மறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றாக அல்லது கருத்தில் கொள்ளப்படாத நிலையில் இருக்கிறதாக இருக்கக்கூடிய ஒன்றாக கூட இருப்பதை நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதே போன்று அதானின் போது ஷஹாதாவுடைய வார்த்தைகளை நம்ம கேட்குற நேரத்தில் ரதீத்து பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமிதீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த துவாவை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும், இதுவும் சுன்னான்னு சொல்லி சொன்னோம். அது தொடர்பான விடயத்தில் ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். சில உலமாக்கள் ஷஹாதாவுடைய வார்த்தையை கேட்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இதை சொல்ல வேண்டும் என்றும், வேறு சில உலமாக்கள் அதானை முடித்ததற்கு பிறகுதான் நம்ம அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லியும் சொல்கிறதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கருத்து வேறுபாடு உள்ள சில அம்சங்கள். நான் கருத்து வேறுபாடுக்குரிய தீர்வுகள் இந்த இடத்துல பெருசாக பேசவில்லை, ஆனால் ரெண்டு சாராருடைய கருத்தையும் இனங்காட்டுகிறேன். மொத்தத்தில் ரசூலாவுடைய சுன்னால் உள்ளது என்பதைத்தான் பிரதானமாக உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போகிறேன். அதில் கடைசியாக நம்ம சொன்ன விஷயத்தில், அதாவது ஷஹாதாவுடைய வார்த்தையிலும் போது இந்த அதாவது ரதீத்து பில்லாஹி ரப்பன் என்ற இந்த துவாவை ஓதுறதை பொறுத்தளவில் அதோடு சம்மந்தப்படுத்தி ஒரு செயல் நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறத பார்க்கலாம். அது என்னன்னு சொன்னால், அந்த ஷஹாதாவுடைய வார்த்தையை கேட்குற நேரத்தில் அதாவது வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி, அது பிறகு பெருவிரல் அது கண்ணிலே வைப்பது, இரு கண்கள்லையும் வைக்கிற ஒரு செயற்பாடை நம்ம பார்க்குறோம். இதற்கு ஆதாரமாக சில செய்திகளையும் சொல்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அடிப்படையில் அவைகள் பலவீனமான செய்திகள், அவைகளை கொண்டு எங்களுக்கு அமல்படுத்த முடியாது என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சம்பந்தமாக சொல்லும்போது சொல்கிறாங்க, அதற்கு எந்தவித அடிப்படையும் கிடையாது என்று சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இன்னும் பல உலமாக்கள் இப்படி கண்களில் விரலை வைத்து கொள்வதற்கு எந்த ஒரு ஆதாரம், ஷஹாதாவின் போது அதான் சொல்கிற நேரத்தில் ஷஹாதாவின் போது இப்படி கண்களில் வைத்து கொள்வதற்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது என்றத உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற ஆதாரங்களுக்குரிய மறுப்புகளையும் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதையும் நம்ம தவிந்து கொள்வது என்னோட கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்ஷால்லா இன்றைய வகுப்பில் இன்னும் சில சுன்னத்தான அம்சங்களை உங்களுக்கு மத்தியில் நான் தெளிவுபடுத்த இருக்கிறேன். அதில் முதலாவது அம்சம் என்னன்னு சொன்னால், சுத்ராவை நோக்கி தொழுவது, சுத்ராவை நோக்கி தொழக்கூடியது அமைப்பு. இதையும் பொறுத்தளவு நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் பராமுகமாக கருத்தில் கொள்ளப்படாத ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் அதிகமான மக்களுக்கு அப்படி ஒரு சுத்ராவை வைத்து தொழுவதுடைய அவசியம் கூட தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்கலாம். உண்மையிலே சுத்ரா பற்றி பேசுவதாக இருந்துன்னு சொன்னால், சுத்ரான்னு சொன்னால் சுருக்கமாக சொல்கிறதுன்னா தொழக்கூடியவர் தனக்கு முன்னிலே ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்வது, அந்த தடுப்புக்கு மத்தியால் யாராவது தொழுகையாளியை கடந்து செல்ல நாடினால் அவரை தடுப்பது. இப்போ அந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சுத்ரானக்கூடிய அம்சம். சுத்ராண்ட தலைப்பில் சுத்ரா வைப்பது வாஜிபா சுன்னத்தா என்பதை பற்றி நான் இந்த இடத்துல பேச வரல. உலமாக்களுக்கு மத்தியில் ரெண்டு வகையான கருத்துகள் காணப்படுகின்றன. சிலர்கள் கட்டாயம் சுத்ரா வைக்க வேண்டும்னு சொல்கிறான், வேறு சிலர்கள் சுத்ரா வைப்பு என்பது சுன்னான்னு சொல்கிறார்கள்.
அதை பற்றி நான் இந்த இடத்துல பேசலை. அதனால தான் நான் சொன்னேன், சுத்ராவை பேணுதல்னு சொல்லி பொதுப்படையாக சொல்லிட்டு போகிறேன். சுத்ராவுடைய விஷயத்தை பொறுத்தளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி ஒரு அம்சம். அந்த வழிகாட்டிய அம்சத்தை இன்றைக்கு நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் புறந்தள்ளக்கூடிய நிலைமை அல்ல, கருத்தில் எடுக்காத ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் பார்த்துட்டு வருகிறோம். மொத்தமாக நம்ம தொழும்போது சுத்ராவை வைத்து கொள்ளுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள், அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். இப்போ அந்த நடைமுறையை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும அருளி கூறிய ஒரு செய்தியில் நபி அவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஒருவர் தொழுவதாக இருந்தால் அவர் யாரையுமே தனக்கு முன்னால் கடந்து செல்வதற்கு விட வேண்டாம். நபி அவன் சொல்கிறான், உங்களை யாராவது தொழுவிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே யாராவது ஒருவர் கடந்து செல்வதற்கு நாடுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள கடந்து செல்ல விட வேண்டாம், மாற்றமாக அவரை நீங்கள் தடுங்க, அவர் மீறியும் உங்களை கடந்து செல்ல நாடினார்னு சொன்னா நீங்கள் அவரோடு போராடுங்கள். ஏன்னு சொன்னால் அவரோடு ஷைத்தான் இருக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாயிருக்கிறது. அதே போன்று மூசா இப்னு தல்ஹா என்பவர் தன்னுடைய தந்தையை தொற்று அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் நபி அவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஒருவர் தான் தொழுவதற்கு முன்னால் அதாவது ஒட்டகங்களில் இருப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிற இருக்கை இருக்கிறதே அந்த இருக்கை போன்ற ஒன்றை அவர் சுத்ராவாக வைத்து கொண்டு அவர் தொழுது கொள்ளட்டும் அப்படி அவன் சொல்கிறான். உங்கள் ஒருத்தர் தான் தொழுவதற்கு முன்னால் ஒட்டகத்துடைய இருக்கை போன்ற ஒன்று ஒன்றை அவர் ஏற்படுத்தி கொண்டு அவர் தொழுது கொள்ளட்டும். அந்த அவ்வாறு ஏற்படுத்திய அந்த இருக்கை இருக்கிறதே அதை நம்ம சுத்ரான்னு சொல்லுவோம். அந்த சுத்ராவுக்கு பின்னால் யாராவது ஒருத்தர் போவாங்கன்னு சொன்னால் அதை நம்ம கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுடைய பாட்டில் நம்ம தொழுது கொண்டு இருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாயிருக்கிறது. அப்போ தொழக்கூடியவர் ஒட்டகத்துடைய இருக்கை அளவை போன்ற ஒரு அளவை உடைய ஏதாவது ஒன்று அவர் ஏற்படுத்தி கொண்டு தொழுது கொள்ளுமாறும், அதே நேரத்தில் அந்த சுத்ராவுக்கு பின்னால் யாராவது போனோம்னா அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. மாற்றமாக சுத்ராவுக்கும் எங்களுக்கும் மத்தியில் நம்ம யாராவது ஒருத்தர் போவார்னு சொன்னால் அவரைத்தான் நம்ம தடுக்கணும்னு சொல்கிறதே நபி அவங்க இந்த செய்தியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி சஹல் பின் சஹத் ரதியுல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற நேரத்தில் அவருக்கும் அவர் சுத்ராவாக ஏற்படுத்திய அதாவது மதிலுக்கும் மத்தியில் ஒரு ஆடு கடந்து செல்லக்கூடிய அளவு இடைவெளி இருக்கும், ஒரு ஆடு கடந்து செல்லக்கூடிய அளவு இடைவெளி இருக்கும்னு சொல்லி அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரியிலே பதிவாயிருக்கக்கூடிய செய்தி. இப்போ அது நம்மளுக்கு எதை உணர்த்துதுன்னு சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது தான் சுஜூது செய்யக்கூடிய இடத்துக்கும் அதாவது மதிலுக்கும் மத்தியில் ஒரு ஆடு கடந்து போவதற்கு உரிய அளவான ஒரு இடைவெளியை நபி அவர்கள் விடுவாங்க என்று சொல்லி இந்த செய்தியிலிருந்து எங்களால் புரிஞ்சு கொள்ளலாம். உண்மையில் இது எதை எங்களுக்கு உணர்த்துதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சுத்ராவுக்கு நெருக்கமாக நிற்பாங்க என்றதை இது எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. ஏன் அந்த அளவுக்கு நெருக்கமாக நபி இருப்பாங்கன்னு சொன்னால் யாரும் தனக்கு முன்னால் கடந்து போகக்கூடாது என்பதற்கும், அவர் யாராவது கடந்து போவாங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நபி அவன் சுத்ராவுக்கு நெருக்கமாக நின்று தொழுவாங்கன்றத இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சஹல் இப்னு அபி ஹஸ்மா என்பவர் தனக்கு கிடைத்த ஒரு செய்தியை நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க. அவன் சொல்ல உங்களில் ஒருவர் நபி அவன் சொல்ல உங்களில் ஒருவர் தொழுவதாக இருந்தால் அவர் சுத்ராவை நோக்கி தொழுது கொள்ளட்டும். அவ்வாறு சுத்ராவை நோக்கி தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு நெருக்கமாக இருந்து தொழுது கொள்ளட்டும். ஏன்னு சொன்னால் உங்களோட தொழுகையை ஷைத்தான் துண்டிக்காமல் இருக்கும் முகமாக, உங்களோட தொழுகையை ஷைத்தான் துண்டிக்காமல் இருந்து தொழுகொள்ளும் முகமாக நீங்கள் சுத்ராவுக்கு நெருக்கமாக நின்று தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த செய்தி அபூதாவுதில் வந்திருக்குது. இப்படி நபி அவர்களை தொட்டும் பல செய்திகளை இந்த சுத்ராவுடைய விடயத்தில் நம்ம பார்க்கலாம். நபி அவன் தன்னோட வாழ்நாளில் சுத்ராவை
பேணியதையும் அந்த செய்திகள் எடுத்து காண்பிக்கின்றன. அதே நேரத்தில் சஹாபாக்களுக்கும் கூட சுத்ராவை பேணி தொழுமாறு சொல்லி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதனால் நபி அவங்க எங்களுக்கு காட்டி தந்த இந்த நடைமுறையை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். நம்ம தொழுது கொண்டிருக்கிற தொலை நாடுகிற சந்தர்ப்பத்தில் சுத்ரா ஒன்றை ஏற்படுத்தாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகிறதுக்கு முன்வரக்கூடாது. மாற்றமாக சுத்ரா ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு தான் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த நடைமுறை இன்றைக்கு நிறைய முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களில் பேணப்படாத நிலையை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாத ஒரு சில பள்ளிவாசல்களில் நபி அவர்களுடைய இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டாலும் கூட பல பள்ளிவாசல்களில் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அதனால தான் நபி அவர்களுடைய சுன்னால புறக்கணிக்கப்பட்ட பட்டியலில் இதுவும் சேர்க்கப்பட்டிருக்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போன்று நபி அவர்களுடைய சுன்னால புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அல்லது மறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு சுண்ணாவன் அம்சம் என்னென்னா, நம்ம தொழுகிற நேரத்தில் செருப்பணிந்தவர்களாக தொழுவது. செருப்பணிந்த நிலையில் தொழக்கூடியதும் நபி அவங்க எங்களை காட்டி தந்த ஒரு சுண்ணாவுடைய நடைமுறைன்றது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவ்வாறு நம்ம தொழுகிற நேரத்தில் அந்த செருப்பானது சுத்தமான நிலையில் இருக்கணும் என்றதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த அம்சம் கூட இன்றைக்கு நிறைய முஸ்லீம்களுக்கு தெரியாத நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படித்தான் தெரிந்தாலும் கூட அதை பின்பற்றுவதற்கு முன்வராத ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த சுன்னாவுடைய நடைமுறையை நாங்கள் கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டும். அபு மஸ்லமா சாயிது பின் யஸீத் அல் அஸ்தி என்பவர் சொல்கிறாரு, நான் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு இடத்துல கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிந்த நிலையில் தொழுவாங்களான்னு கேட்ட நேரத்தில் அவர் ஆம் என்று பதில் சொன்னார்ண்டு இந்த அபு மஸ்லமா என்பவர் சொல்கிறார். இந்த செய்தி புகாரியில் பதிவாயிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பணிந்த நிலையில் தொழுதிருக்கிறாங்கன்றதுக்கு நாங்கள் இப்படி நிறைய ஆதாரங்களை சொல்லலாம். ஒரு செய்தியைத்தான் நான் இந்த இடத்துல சொன்னேன். மாற்றமாக தொழும்போது செருப்பணிந்த நிலையில் தொழுகிறது சுன்னா என்பதற்கு நிறைய ஏகப்பட்ட ஆதாரங்கள் நபி அவங்களுடைய வாழ்நாளில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த ஒரு சுன்னாவை நம்ம விளங்கி வைத்து கொள்ள வேண்டும். இதையும் நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம முன்வர வேண்டும். இப்னு உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய ஃபத்வா தொகுப்பில் கூறும்போது கூறுகிறார்கள், செருப்பு அணிந்து தொழுவதை பொறுத்த அளவில் அது ஒரு சுன்னாவான காரியம் என்று சொல்லி தன்னுடைய நீண்ட ஒரு ஃபத்வாவில் ஒரு இடத்துல அவர் சொல்கிறார். அப்போ அது சுன்னாவான அம்சம் என்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி நவீன காலத்தில் வாழ்ந்து மரணித்த முஹத்தீஸாகவும் அல்லாமா முக்பில் இப்னு ஹாதி அல்வாதி அல்வாதி அல் யமானி ரஹிமுல்லா அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லும்போது சொல்கிறாங்க, இது மக்களால் நிராகரிக்கப்பட்ட அல்லது மக்களால் புறந்தள்ளப்பட்ட ஒரு சுன்னான்னு சொல்லி ஷேக் முக்பில் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய ஃபத்வா தொகுப்பில் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி பல உலமாக்கள் இந்த சுன்னாவை பற்றி பேசியிருக்கிறார்கள், ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். எனவே நம்ம இந்த சுன்னாவுடைய விஷயத்திலையும் கவனம் செலுத்த வேண்டும். ஏதோ செருப்போட தொழுவதை பொறுத்தளவில் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தொழுகை அல்லது நஜீஸான அழுக்கோடு தொழுகிற தொழுகின்ற மாதிரி கருதப்படக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் பல சந்தர்ப்பங்களில் செருப்போட தொழுது இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அதனால் செருப்போட தொழுகிற இந்த சுன்னாவுடைய நடைமுறையும் நம்ம படித்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியோடைய சுன்னாவில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் உள்ள இன்னொரு சுன்னான்னு சொன்னால், பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடனேயே தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை தொழுவது. அதாவது பள்ளிவாசல் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்வதற்கு முன்னால் பள்ளியில் நுழைந்தவுடனே சலாம் சொல்லுவது, அதாவது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை தொழுவது. இந்த தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையை தொழுதுட்டு தான் பள்ளியில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த மாதிரியான சுன்னாவுடைய அமைப்பை பின்பற்றுறதாக நம்ம சமூகத்தில் பார்க்க முடியாத ஒரு நிலைமையை பார்க்குறோம். அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்த உடனே தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுவது, அதற்கு பிறகுதான் மக்களுக்கு சலாம் சொல்கிறது, இந்த சுன்னாவுடைய நடைமுறையை நம்ம படித்து கொள்ள வேண்டும். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார்கள். அவரை தொடர்ந்து இன்னொரு மனிதரும் நுழைகிறார். அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் நுழைந்து தொழுகிறாரு. தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். நபியர்கள் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, இரஜே ஃபசல்லி, நீங்கள் போய்
தொழுங்க, என்னை நீங்கள் தொழலன்னு சொல்லி நபி அவர்கள் மூன்று முறை அந்த மனிதரை திருப்பி திருப்பி அனுப்புகிறாரு. கடைசி மூன்றாவது விடுத்தம் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, இதை விட அழகாக எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு தொழுகையை கற்றுத்தாருங்கள்னு அந்த மனிதர் கேட்கிறாரு. இப்போ நபி அவர்கள் தொழக்கூடிய அமைப்பு அந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த செய்தியை புகாரியில் பதிவாக இருக்கிறது. இப்னுல் கையம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக சொல்லும்போது, நபி அவர்கள் இந்த சம்பவத்தில் அந்த மனிதரை அதாவது திருத்தி கொடுத்தது எதுன்னு சொன்னால், அல்ல அந்த மனிதரில் நபி அவர்கள் பிழை கண்டது என்னென்னா, அந்த மனிதன் தொழுத தொழுகையுடைய அமைப்பை தான். அது இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதை பிற்படுத்தியதை நபி அவர்கள் அந்த இடத்துல குறை காணவில்லை. மாற்றமாக அந்த மனிதர் வேகமாக தொழுதாரு. இப்போ வேகமாக தொழுத அந்த தொழுகையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறையாக கருதி அதை திருத்தி கொள்ளுமாறு சொல்கிறார்களே அன்றி, தனக்கு சலாம் சொல்வதற்கு இவர் பின் அதாவது லேட் ஆகினார், அதாவது பள்ளியில் நுழைந்துடனே தனக்கு சலாம் சொல்லவில்லை என்று நபி அவர்கள் அந்த இடத்துல குறை காணல. மாற்றம் அவருடைய தொழுகையில் தான் குறை கண்டார்கள். அதனால் தஹியத்து மஸ்ஜிதை தொழுது விட்டு சலாம் சொல்கிறதுல பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீத்துக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். எனவே இப்படியான சுன்னாக்கள் நிறைய காணப்படுகின்றன. நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் அவைகளெல்லாம் அனாதரவான நிலையில் இருக்கின்றன. எனவே இவை விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். ஆதாரத்தோடு அந்த சுன்னாக்கள் நம்ம தெரியது போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.